பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம எல்லாருமே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ. நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட்ல கேட்ட வீடியோ தான், பெட்ஸை பற்றி போடுங்க, டாகை பற்றி போடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மெயினாக வந்து இங்கே வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம ஏரியா அம்பத்தூர். ஸோ நம்ம எந்த கெனல் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் பெட்ஸ் அப்படின்ற கெனல் தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை அம்பத்தூர் இருக்கு. மெயினாக வந்து நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் ப்ரைஸ். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே தர முடியாத அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வைஸும் வந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போயிடலாம். இவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கீழே கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். போகலாமா? ரொம்ப ஆவலாக இருப்பீங்க, நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் போய் பட்டினா டிங் ஒரு ஐடி எடுங்க. இப்போ வீடியோ உள்ள போவோம். ஓகே, நம்ம டீட்டெயிலாக ஃப்ளோப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம பிரதர்ஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, அவங்க தான் வந்து இந்த கிணறு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போயிடலாமா ப்ரோ? ஓகே ஓகே, சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெல்கம் பண்ணுறோம். வணக்கம். ஹரிஷ்குமார். யாரு? பிரியன். ஓகே. என்ன கிணல்? ஜூம் பெட்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே. அம்பத்தூரில் தான் இருக்கோம் நாங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ல இங்கே பண்ணிட்டுருக்கீங்க? தாய் வெரைட்டிலேருந்து ஜெயின் ப்ரீட்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. நம்மக்கிட்ட ஷிக்ஸுலேருந்து டேனு மேஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் பர்னாடு. ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஜைஜென்டிக்காக இருப்பாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டின். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90-100 kg கேஜி வந்துடும் கண்டிப்பாக. இப்போ இவனுக்கு என்ன ஏஜ் ஆகுது? இப்போ பார்த்தீங்கன்னா 40 days ஆகுது. 40 days 40 days ஆகுது. 40 days பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. சரி, என்னென்ன டைப்லாம் வருது இதில்? சரி, இவன் ட்ரை கலர், இவன் பை கலர். வரும் வெளியில வாக்கிங் கூட்டின்னு போனா கூட கூட்டின்னு போற அளவுக்கு வெயிட் இருக்கணும், இல்லைன்னா இழுத்துன்னு போயிடுவாங்க இவங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வேக்சினேஷன்லாம் சேம் எல்லா வேக்சினேஷனும் இதுதான். பட் வந்து வேக்சினேஷன் வந்து ப்ராப்பரான வேக்சினேஷன் நம்ம பண்ணணும். இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் இருக்கா, இல்லை நார்மலாக எல்லாருக்கும் டாக் கொடுக்குறோம்? இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஃபுட்னா ஸ்டாயில் கேன், என்என்டி அந்தமாரி கொடுத்து நம்ம இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் அந்தமாரி வந்து ஹோம் ஃபுட்டு வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இது வந்து என்ன ரேஞ்ச் வருது ப்ரைஸ்? இது பார்த்தீங்கன்னா நான் 25 கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் உங்கள் சேனல்னால நாங்கள் 23 நான் ஃபைனல் பண்ணுறோம். மேல் பப்பி 23 கொடுக்குறோம், ஃபீமேல் நான் 20 கொடுக்குறோம். ஆமாம். இது இதோட ரேஞ்சு நார்மலாக வெளியில் பார்த்தீங்கன்னா 30-40 கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ ப்ரீட் பண்ணி நம்மளே கொடுக்குறனால டைரெக்டாக இந்த ரேட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம பற்றி நம்ம பார்க்க போகிறோம், டாபர்மேன். ஸோ இவனை பற்றி நம்ம டீட்டெயில் கேட்கலாம், சொல்லுங்க ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா டாபர்மேனு. டாபர்மேன்லேயே வந்து கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இது பிளாக் அண்ட் டேனு, இது ப்ரௌன் அண்ட் டேனு. நிறைய இதோ சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட். அது என்ன? அது அமெரிக்கன், யூரோப்பியன் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ இதில் என்ன டைப்பு? நான் வச்சுனேன் வந்து அமெரிக்கன், நீங்கள் தான் யூரோப்பியன். டிஃப்ரெண்ட் ஆகும். இதோட பிளட் லைன் தான், இதோட போனுக்கும் அதோட போனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்.
இவன் டபுள் போன் இவங்க சிங்கிள் போன் தெரியும் ஃபேஸ் கட் தெரியும் பாருங்க ஃபேஸ் கட் இது கொஞ்சம் பிராடா ஆமா பிராடா தெரியும் கொஞ்சம் ஷார்ப்பா ஷார்ட்டா இருக்கும் ஏன்னா டாபர் மேனுக்கு வந்து ஸ்பெஷலா அந்த இயர் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்காரு ஆமா ஆமா அது வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க ஆக்சுவலி எதனால அது கட் பண்றது ஷோ லைன் இதுக்காக வருவாங்க ஹேர் கிராப்பிங் பண்ணுவாங்க ஆக்சுவலி பிறந்து 90 டேஸ்க்குள்ளே நீங்க பண்ணின கிராப்பிங் அதுக்கு மேல பண்ண முடியாது பாத்தீங்கன்னா இந்த வால் வந்து இது பண்ணிருக்கீங்க கட் பண்ணிருக்கீங்க ஆமா வால் கட் பண்ணிடுறோம் மோஸ்ட்லி இதுல கூட பண்ணிருக்கீங்க எதனால அது பண்றீங்க டாபர் மேன்ல வந்து வால் வந்து கொஞ்சம் பெருசா வளரும் அவங்க காலு கீழே வரைக்கும் வரும் ஸோ அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் அடிக்கும் ஸோ அது அதனால தான் அவங்க மோஸ்ட்லி வந்து கட் பண்ணிடுவாங்க அது பாதியாக கட் பண்ணக்கூடாது புதுசாகவே கட் பண்ணிடுறீங்க ஆக்சுவலி கட்டர்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு நாளில் ரெண்டு நாள்லேயே வந்து பேண்டு போட்டுருவாங்க அந்த அளவுக்கு வலிக்கவும் வலிக்காது இது என்ன ஏஜ் ஆகுது இவன் இவன் பார்த்தீங்கன்னா 37 டேஸ் ஆகுது இவங்க வந்து 36 ஆகுது வேற லெவலில் இல்லை ஒரு பப்பினா வந்து எப்படி இருக்கும்ன்றது இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் நாங்கள் என்ன ஃபீட் பண்ணுறோமோ அந்த ஃபீடிங் நாங்கள் கைட் பண்ணிவிடுவோம் அதுக்கு ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இப்போ இந்த பப்பி வந்து யாரெல்லாம் வாங்கலாம் மோஸ்ட்லி கார்டன் பர்பஸ்க்கு யாரன்னா பார்த்துக்கணும் அப்படின்னா நான் தாராளமாக வாங்கலாம் இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க அவங்களெல்லாம் ஃப்ளாட்டில் இருக்கவங்க வந்து இவங்களுக்கு அடாப்ட் ஆகாது இது என்ன ரேஞ்ச் வருது இவங்க பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டைப்பு 15,000 வருவாங்க 15,000 ஆமாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா 20,000 வருவாங்க வித்தவுட் கேசி இவங்க 10,000 கொடுக்குறாங்க மேல் 10,000 ஃபீமேல் 8,000 கொடுக்கும் இது அமெரிக்கன் இது என்ன டைப் யூரோப்பியன் யூரோப்பியன் டைப் தான் வந்து அதிகமாக இருக்கிறதுலே அதிகம் ரொம்ப யூரோப்பியன் டைப் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைனேஜ் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கும் ஒரு ஒரு ஃபாதரோ ஒரு ஒரு மதரோ வந்து சாம்பியன் ஸோ அவங்களோட லைனேஜுக்கு வந்து ஒரு ரேட்டு கோட் பண்ணுவாங்க இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆமாம் டாபர் மேன்லேயே 1 lakh வரைக்கும் போயிட்டு இருக்கு 1 lakh 1.5 lakh அப்படி வரைக்கும் போயிட்டு இருக்கு இப்போ இப்போ டாபர் மேன் எப்படி ப்ரோ பார்த்துவாங்க ஒரிஜினல் அப்படின்றதுக்கு எப்படி நம்ம பார்த்துவாங்க டாபர் மேன் ஒரிஜினல்னா நீங்கள் டைரெக்டாக இந்த நோஸ் பார்க்கணும் நீங்கள் இந்த பிளாக் அண்ட் டேன் வரும் ஒன்று வந்து ப்ரௌன் அண்ட் டேன் இருக்கும் பாருங்கள் அது பேர் போன் பார்க்கும் டபுள் போன் ஹெவி போனு அப்படி கலரே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால் டேன் வரும் பெஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தனை பற்றி தான் பார்க்க போகிறோம் லேப்ரடர் ரெட்ரைவர் ஓகே இவனை பற்றி நம்ம கேட்கலாமா சொல்லுங்கள் ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா லேபர் ரெட்ரைவர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டபுள் போன்றது எப்படி சொல்கிறீங்க உங்கள் பா இந்த ஃப்ரண்ட்டு காலோட ஃப்ரண்ட் ஆஃப் பாருங்கள் தெரியும் சில பப்பிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அது சிங்கிள் போனு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது இவங்க வந்து ஹாப்பி லெட்டு சொல்லுவாங்க பாக்ஸ் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 இருக்குது 5,000 இருக்குன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது இந்தமாரி இப்போ பார்த்து தான் வாங்கணும் இந்த லேபரேட்டரிக்கு பெருசாக வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக வரும் பாருங்க அது வந்து கேரட் டெயில்னு சொல்லுவாங்க உங்களுக்கு லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபான் கலர் சொல்லுவாங்க இதில் வந்து சாக்லேட் கலர் இருக்குது பிளாக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பியூர் ஒயிட் இருக்குது ஓகே எனக்கு என்ன டவுட்னா வந்து மேக்ஸிமம் எல்லாமே நிறைய பேர் லேபில் தான் வாங்குறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னென்னா நம்ம வாங்குறது ஒரிஜினலாக என்னன்றது தெரியாமல் நிறைய பேர் அந்த ஒரு கன்ஃபியூஸ்லவே இருக்காங்க ஏன்னா சில இது பார்த்தீங்கன்னா வாங்கும்போதா இருக்கும் அப்புறம் வளர வளர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லேப் மாதிரியே இருக்கா ஸ்ட்ரீட் டாக் மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் அது எப்படி வாங்குறது எதனால் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது பார்த்தாலே தெரியும் ஒன்ஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வீடியோ காலில் பாருங்கள் பப்பியை பாருங்கள் பப்பியை வந்து ஹெட்டை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் டெயில் இருக்கணும் ஃபைட்டு இதுதான் வந்து ப்ராப்பரான வந்து லேபரேட்டரியாக சொல்லுவாங்க ஓகேங்களா இதிலே வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அது ஹோம் ப்ரீட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஷோ குவாலிட்டி நார்மலாக வந்து நம்ம லேப் இது பார்த்திங்கன்னா மேல் பப்பி 8,500 கொடுக்குறோம் 8,500 தான் ஆமாம் இந்த பப்பி இந்த பப்பியே பார்த்தீங்கன்னா வந்து 8,500 தான் நீங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி டைப் போனாலே வந்து 12,000-15,000 வரைக்கும்லாம் சொல்லுவாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டியும் சரி நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன ப்ரைஸும் சரி ரொம்ப வந்து பெஸ்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாய் ப்ரீட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லுங்க ப்ரோ இவன் பேர் இவனை பற்றி இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங் டாக் எங்கள் சைடில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஷிஜு இவனோட குணாதிசயம் என்ன இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க நல்லா விளையாடுவாங்க நல்லா விளையாடுவாங்க எல்லாருக்கும் வந்து பிடிக்காத ஆளே இல்லை குழந்தைங்கலேருந்து நிறைய பேர் வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க சீக்கிரமாக ஓகே ஓகே இவனுக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா 35 டேஸ் தான் ஒரே லிட்டர் தான் எல்லாமே அவங்க இவனுடைய அந்த எவ்வளோ சைஸ் வரைக்கும் வளருவான் எவ்வளோ லைஃப் டைமு இவங்களோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10-12 வரைக்கும் இருப்பாங்க இவங்களோட லைஃப் டைம் இன்னும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch இருப்பாங்க 1.5 inch தான் சைஸை வளருவாங்க அந்த அளவுக்கு வளர மாட்டாங்க ஃப்ளாட்டில் வந்து மோஸ்ட்லி அதுதான் வாங்குறனா ஃப்ளாட்டில் தான் மோஸ்ட்லி இவங்க சிட்டியில் இருக்கவங்க வந்து மெயினாக சிட்டியில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம பட் இது வந்து நிறையா ஏர் இருக்குது பட் அப்படி இருக்கும்போது எப்படி மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இந்த பொம்மேரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணால் ஹேர் ஃபால் ஆகும் இந்த ஷிஜுக்கு வந்து மோஸ்ட்லி ஹேர் ஃபால் ஆகாது இதில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூமிங் தான் உங்களுக்கு மஸ்ட்டு என்ன டைப் இருக்குது எதாவது டைப் வைஸ் இருக்கா இல்லை கலர் ஆமாம் ஷிஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கலரு இது ட்ரை கலர் இவங்க பைக் கலர் சொல்லுவாங்க ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்காங்க ரொம்ப ரொம்ப ரேர் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்
இவங்களுக்கு எப்படி ஃபுட்டு டாய் பிரீட்னால ஃபுட்டு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணுமா? ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மைண்ட்வுட்டாக தான் கொடுக்கும். எப்படின்னா சாஃப்ட் ட்ரிங்காக தான் கொடுக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் இதில் வருமா? ஆமாம், கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஃபஞ்சு பேஸு கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தெரியும், இந்த ஹேரோட குவாலிட்டி தெரியும். இது வந்து சில்கி ஹேர். இதில் எது வந்து கிராஸ் பண்ணுவோம்னா ஷிஜு வித் லசாப்ஷோ கிராஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணுவாங்க. அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் தெரியும். ஒரு 40 டேஸ்லனா லசாப்ஷோவில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ இவன் என்ன ப்ரைஸ் வருது? நான் ஸ்டாண்டர்டாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13-12 அவ்வளோதான் கொடுக்கும். அவ்வளோதானா? அவ்வளோதான். நானே ரெண்டு மூணு இடத்துல வீடு 2018 அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல. நீங்கள் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, என்ன ஃபாரின் ப்ரீட் மட்டும் காட்டுறீங்க, நம்ம நேட்டிவ் ப்ரீட் காட்டவே இல்லைன்னு கேட்டுருங்க. ஸோ நம்ம இதே வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து நேட்டிவ் ப்ரீடும் காட்டுறோம். ஆக்சுவலாக வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்க குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த ராஜபாளையம் இந்த சைடில் போய் வாங்கினா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதை விட வேறு லெவலில் இருக்கு பாருங்கள். தண்ணி பால் கண்ணி சொல்லுவாங்க. இவங்க இதோட ஃபாதர் மதர் பார்த்தீங்கன்னா 31 இன்ச்சு ஃபாதர், மதர் பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சு. ஷோ குவாலிட்டி தான் இவங்க. இங்கே நார்மலாக வந்து இந்த லைனேஜ் பார்த்தீங்கன்னா 15-20 ரேஞ்ச் வரும் இந்த குவாலிட்டி. சிப்பி பாறை கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 25-30 டேஸ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம வேக்சினேஷன் பண்ணி ப்ராப்பராக இந்த இந்த ஸ்டாண்டர்டாக இந்த குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோங்க. இப்போ இதோட மேல் பார்த்தீங்கன்னா 10 கொடுக்குறேன் நான், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 8000 கொடுக்குறேன். இதில் வேணால் நீங்கள் நேட்டிவ் ப்ரீடும் ஃபுல்லாக பண்ணுறீங்க? நேட்டிவ் ப்ரீடும் பண்ணிட்டு இருக்கோம். ராஜபாளையம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லிட்டர்மெண்ட் இருக்கு, 28 டேஸ் ஆகுது இப்போ. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி கரடி குட்டி மாதிரியே இருக்கிறாங்க பாருங்க. செம்ம க்யூட்டாக பிளாக் அண்ட் பிளாக்ல வேற லெவலில் இருக்குல்ல, ஜெர்மன் ஷெப்பர்ட். ஓகே, நம்ம இவனை பற்றி கேட்போம், சொல்லுங்க ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு. ஏன்னா இவங்க டபுள் புஷ்கோட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு. எனக்கு அது டவுட் என்ன, அந்த டபுள் புஷ்கோட் சிங்கிள் கோட் சொல்லுவாங்க, அது என்ன? அது ஒரு ஒரு லைனேஜ் பொறுத்தது. ஷார்ட் கோட் நான் சிங்கிள் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நல்லா புஷ் கோட் இந்தமாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நான் சொல்ல பாருங்கள், இந்த ஃபாதர் மதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் கோட்டு சாம்பியன் அந்தமாரி குவாலிட்டியில் மட்டும் தான் இந்தமாரி வரும். நார்மலாக ஹோம் ப்ரீடு இந்த வீட்டிலலாம் வளர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஓவருக்கு ஸ்டாண்டர்டாக வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த குவாலிட்டியும் தெரியாது, குவாலிட்டி இருக்காது, மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். பயங்கரமாக இருக்குது. ஆமாம், இது சென் பெர்னார்ட் சைஸில் இருக்குது கிட்டத்தட்ட குட்டியாக. ஆமாம், இது வளர்ந்தாலே அந்த அந்த சைஸ் தான் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. என்ன ரேஞ்ச் வருது? இது பார்த்தீங்கன்னா மேல் வந்து 14 கொடுக்குறேன், ஃபீமேல் 12 கொடுக்குறேன். இதே சிங்கிள் கோட்னா நான் 10,000 கொடுக்குறேன், 10,000-11,000 கொடுக்குறேன். இது லைஃப் டைம், இதோட மெயின்டெனன்ஸ்லாம் 13-15 வரைக்கும் இருக்குது லைஃப் டைம். இதோட லைஃப் டைம் ஃபுட்டு மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணவே போதும். இதோட குணாதிசயம் என்ன, யாரெல்லாம் வளர்க்கலாம்? மோஸ்ட்லி எல்லாருமே வளர்க்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாகு, ரொம்ப அதே பார்த்திங்கன்னா அக்ரெசிவ். அவங்க இங்கே சவுண்ட்லேயே வந்து கண்டுபிடிச்சலாம், இங்கே ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது கோல்டன் ரெட்ரீவர். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீம் கலருக்கு டார்க் கலர், டார்க் ரிச் கோல்டன் கலர் சொல்லுவாங்க. இதில் வந்து கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது, லேபர் ரெட்ரீவர் இருக்குது. வந்து இதில் க்ரோத் அதிகமாக வருது பார்த்திங்கன்னா கோல்டன் ரெட்ரீவ் சொல்லுவாங்க. க்ரோத் இதோட கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா லேபர் ரெட்ரீவ்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. இது என்ன ரேஞ்ச் வருது? ரேஞ்சு பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் வந்து நான் 11-12 கொடுக்குறேன் நான், க்ரீம் கலர். டார்க் கலர் வந்து 13-15 கொடுக்குறேன் நான். இவன் என்ன ப்ரீடு ப்ரோ, ரொம்ப குட்டியாக அதுவும் ஃபுல் பிளாக்ல இருக்கிறா, என்ன ப்ரீடு? எனக்கே தெரியல. நீங்கள் எப்பவுமே பார்க்குற ப்ரீடு தான் இது, பொமேரியன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீட் தான். அந்த ப்ரீட்லேயே வந்து பார்த்தா மினி ஏச்சர் சொல்லுவாங்க, மினி ஏச்சர் பொமேரியன் சொல்லுவாங்க. அந்த ப்ரீடு, அந்த ப்ரீடு ஹைட் வளர மாட்டான். பொமேரியனை விட கொஞ்சம் குள்ளமாகவே இருக்கும், அதை விட சின்னதாக தான் வளரும். இது என்னென்ன கலர் வருது? இது ஜெட் பிளாக். இவங்க ரொம்ப ரேர் பீஸ் தான் இவங்கெல்லாம். இப்போ ஜெட் பிளாக்கு, ப்ரௌனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது தான், கம்மி தான். நார்மல் பொமேரியன் இருக்குது, கல்ச்சர் பொமேரியன் இருக்குது, டாய் பொம்மை இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வருது? இது 4-5 கொடுக்குறோம். 4-5 கொடுக்குறோம். என்ன ரெகஷபிள் பண்ணிங்கன்னு உங்களுக்கு கொடுப்பேன் நான். பார்த்தீங்கன்னா பொமேரியன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிளாக் கலர் இல்லை, நார்மல் ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, 3000 இருக்குது. ஃபீமேல் வந்து உங்கள்கிட்ட வந்து பப்பி நம்மக்கிட்ட இருக்குது. ஆமாம், நெக்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ பீகிள் பார்க்குறோம் நம்ம. இது பீகிள், இவங்க பார்த்தீங்கன்னா பக். பீகிள் என்னென்ன டைப் இருக்குது? பீகிளில் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் இருக்குது, பை கலர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் எல்லோ சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஷேடு வரும், இங்கே ஒயிட் கலரில் ஷேடு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மார்க்கிங் இவங்க தான். இந்த மார்க்கிங் நாமம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாமம் வந்து பார்த்தீங்கன்னா பீகிளுக்கு வந்து பர்ஃபெக்ட் மார்க்கிங் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பீகிளோட மார்க்கிங், பக்கா மார்க்கிங் சொல்லுவாங்க. இதுவும் பீகிள் தான், பட் மார்க்கிங் மட்டும் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு என்ன ஹைட்டு வளருவான்? இவங்களோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்பர் ஆக்டிவ், சரியான ஆக்டிவ், ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வருவாங்க, 2 இன்ச்சு. அதேமாதிரி எங்கள் டூரு எங்கன்னா வெளியில் போகிறாங்க கூட நீங்கள் தாராளமாக பேஸ்கெட்டில் போகக்கூடாது. இல்லை ஏர் ஃபால் எதுவுமே வராதுங்க, இதில் எந்த ஃபால்ட்டும் வராது. மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீரோ தான். நார்மலாக நீங்கள் ஃபீடிங் வைக்கிறதுலேருந்து பப்பி நார்மலாக ஹோம் ஃபுட்டு கூட அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம் இவங்க.
நெக்ஸ்ட் வந்து வோடஃபோன் டாக் பக். ஆமாம், வோடஃபோன் டாக்கு இங்க பார்த்தாலே தெரியும். இது வந்து குவாலிட்டி தான். இங்க வந்து ரிங்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரிங்கிள்ஸ். இந்த ரிங்கிள்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு, ஃபேஸோட ரிங்கிள்ஸ். ஆமாம், இது பஞ்சு ஃபேஸ் ஆகும், எக்ஸ்ட்ரீம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 days ஆகுறாங்க அவங்களுக்கு. இன்னும் இவங்க மதர் கூட மில்கில் இருக்காங்க, ஸோ இவங்கள மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பார்த்தேங்க, என்ன ரேஞ்ச் வருது, இவன் என்ன ரேஞ்ச் வருது? பீகிள் பார்த்தீங்கன்னா 13 கொடுக்குறேங்க, பீகிள் 13-14 கொடுக்குறேன் நான். அதுவும் நான் நெகஷியபிள் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். பகு பார்த்தீங்கன்னா 8,000 கொடுக்குறேங்க, 8,000 10,000 வரைக்கும் இருக்குது. பட் நான் ஸ்டார்டிங் இந்த ப்ரைஸ் கொடுக்குறேன் நான். இது பஞ்சு இருக்குது, செமி பஞ்சு இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்களே. இது குவாலிட்டி வைஸ் இருக்குது, 8 ரூபா 10 ரூபாலேருந்து இருக்குது. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எண்டுக்கு வந்தது, ஏன்னா வந்து அவ்வளோ என்ஜாயாக நான் பயங்கரமாக விளையாடுந்தேன், சூப்பராக வந்து ப்ளேஃபுல்லாக இருந்தது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஜூம் பெட்ஸ் இந்த கெனல் நம்ம பிரதருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இன்வைட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக விளையாடிட்டு சூப்பராகவே என்ஜாய் பண்ணேன், வரையே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸும் வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாது இந்த குவாலிட்டிக்கு ப்ரைஸ் வந்து. ஸோ இங்கே கொடுத்துட்ருக்காங்க வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரதர்கிட்ட பேசுவோம், நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல விரும்புறீங்க ஃபைனலாக நம்ம பப்பி வாங்குறவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பப்பி நீங்கள் வாங்கணும்னு சொல்லதுக்காக இந்த வீடியோ போடல, உங்களுக்கு வந்து ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து தாராளமாக வந்து பப்பி வாங்கலாம். நீங்கள் ஒரு அலோனாக இருக்கீங்க, ஒரு வந்து ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா பப்பி இந்த கூட இருந்தாவே போதும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு கூடையே இருக்கும், உங்கள் லைஃப் கூடவே வந்து ட்ராவல் ஆகும். ஒரு 15 இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு கூட ட்ராவல் ஆகும்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து எந்த ப்ரீடு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணுவீங்க, எடுங்க. உங்கள் பப்பி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 7010-7143-23. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தனியாக இருக்குது, நான் உங்கள் டைரெக்டாக உங்கள் மேஜர் சிட்டிலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் இருக்கோம். ஓவரால் தமிழ்நாடும் கொடுக்குறோம், நார்த் சைட்லேயும் கொடுத்துருந்தா இருக்கிறோம், நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக வீடியோ முடிக்கிற முன்னாடி வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பெட்ஸ் இந்த மாதிரி டாக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜே இல்லாமல் வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த டாகை வந்து எந்த பெட்ஸாகட்டும் நம்ம அப்படியே வந்து அனாதையாக விட்டுறோம். இவனும் ஒரு உயிரினம் தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கூட இருக்கோம் எப்படி பார்த்துருவோம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள விட சூப்பராக அவங்க கூட அடாப்ட் ஆகி பயங்கரமாக பழகுவோம். அதனால் வந்து உங்கள் நல்லா நாலேஜாக இருந்து எந்த வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி யோசிங்க, வாங்கிறதுக்கு மாதிரி நிறைய யோசிங்க, வாங்கினதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. உங்கள் கூடவே லைஃப் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன், தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டெலிவரி எல்லாமே கிடச்சிரும். அண்ட் வீடியோ முடிச்சிடலாம் ப்ரோ? ஆ, கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.